Hi friends, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது DCB Bank. So Development Credit Bank ஓட நான்காம் காலாண்டு அறிக்கை Q4 ரிசல்ட் எப்படி கொடுத்திருக்காங்க அப்படிங்கற பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோ ட்ரேடர்ஸ், இன்வெஸ்டர்ஸ், ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிற அனைவருக்கும் பயனுள்ளதா இருக்கும். மத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழ இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. DCB பேங்க் பத்தின உங்களுடைய ஒபினியனையும் கீழ இருக்கிற கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. அதை பார்த்து படிக்கிற அனைவருக்கும் பயனுள்ளதா இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். தனியார் துறை வங்கியான DCB பேங்க் வந்து கடந்த நான்காவது காலாண்டில் நிகர லாபம் 50% அதிகரித்து 96.33 கோடி ரூபாயா அதிகரிச்சிருக்கு. கடந்த 2018-19 நிதியாண்டில் நான்காவது காலாண்டில் 50% லாபம் அதிகரித்தும் உள்ளது. இதுவே கடந்த 2017-18 நிகர லாபம் 64.2 கோடியா இருந்தது. கடந்த ஜனவரி மார்ச் காலாண்டில் வட்டி செலவு உள்ளிட்டவைகளோடு சேர்ந்த வருமானம் 14% அதிகரித்து 301 கோடி ரூபாயா அதிகரிச்சிருக்கு. இதுவே இதற்கு முந்தைய ஆண்டில் 264 கோடி ரூபாயா இருந்தது. கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. கடந்த 2018-19 வருடத்திற்கான நிகர லாபம் 32.62% அதிகரித்து 325.37 கோடி ரூபாயா அதிகரிச்சிருக்கு. இதுவே இதற்கு முந்தைய ஆண்டில் 245.34 கோடி ரூபாயா இருந்தது. கவனிக்கத்தக்க விஷயமா இருக்கு. இதுல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னா, கடந்த நான்காம் காலாண்டில் மட்டும் வங்கியில் கணக்கிடப்படாத செயல்படாத சொத்துக்களின் மதிப்பு 438.48 கோடி ரூபாயா அதிகரிச்சிருக்கு. இது இதற்கு முந்தைய ஆண்டில் 369.03 கோடி ரூபாயா இருந்தது. அதே சமயம் வாராக்கடனும் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மார்ச் 31 தேதியுடன் முடிவடைந்த காலாண்டில் நிகர செயல்படாத சொத்துக்களின் மதிப்பு 153.77 கோடியா அதிகரிச்சிருக்கு. இதுவே இதற்கு முந்தைய ஆண்டில் 146.72 கோடி ரூபாயா இருந்தது. கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இது குறித்து இந்த வங்கியின் தலைமை செயல் அதிகாரி மிஸ்டர் முரளி நடராஜன் கூறுகையில், அவர் பேங்கோட நோக்கம் வந்து இன்னும் அதிகப்படியான வளர்ச்சியை காண்பது, செயல்படாத சொத்துக்களின் மீதுள்ள கடன்களை வசூல் செய்வதும் பங்குச்சந்தையிலும் ஒரு தர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் அவங்களால முடிஞ்ச அளவு சீரான வளர்ச்சி, மூலதனத்தை அதிகரிப்பதும், செயல்திறனிலும் இன்னும் அதிகமாக ஈடுபாடு காட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனியார் துறைகளில் அதிகரித்து வரும் வாராக்கடனால் பல வங்கிகள் மற்ற வங்கிகளோடு இணைந்து செயல்பட்டு வரதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு வங்கியின் செயல்பாடுகளை அந்த வங்கியின் வாராக்கடனை வைத்து ஒப்பிட்டு பார்த்துதான் முதலீட்டாளர்கள் முதலீடு செய்வார்கள். தான் அவ்வகையில் இந்த வங்கியின் வாராக்கடன், அதாவது அசையா சொத்துக்களின் மீதான வாராக்கடன் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வங்கியின் வளர்ச்சிக்கு சரியான வழியே அல்ல என்றாலும் முதலீட்டாளர்கள் அலசி ஆராய்ந்து முதலீடு செய்வதே நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்டாக்கை பற்றின பேசிக்கான சில ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே பார்க்கலாம். 6,276 கோடிக்கு மேலே மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. இபிஎஸ் 9.47, இந்த ஸ்டாக்கோட பிஇ 21.41, ஸ்டாக்கோட பிசி வந்து 18.10 கிட்ட இருக்கு. 82 ரூபா புக் வேல்யூ இருக்கிற இந்த ஸ்டாக்கோட டிவிடெண்ட் ஈல்டு வந்து 7.50%, டிவிடெண்ட்டு 7.50%, டிவிடெண்ட் ஈல்டு 0.37%. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் இருக்கிற இந்த ஸ்டாக்கோட வெள்ளிக்கிழமையோட க்ளோசிங் ப்ரைஸ் 202.20 இருந்திருக்கு. இந்த ஸ்டாக்கோட ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது மந்த்லி வைஸ் பார்த்தோன்னா, இந்த ஸ்டாக்கு 2016 இருந்து 121 அப்படிங்கிற லோ லெவலில் இருந்து லைஃப் டைம் ஹையாக இந்த பங்கு 213 வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு, அதுக்கப்புறம் ஒரு சரிவை கொடுத்துட்டு அகெயின் இந்த பங்கு 202 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டாக்கோட டிவிடெண்ட் போனஸ் பற்றின டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்டாக்கோட டிவிடெண்ட் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். 2017 0.50 ஒரு ஸ்டாக்குக்கு 50 பைசாவும், 2018 ஒரு ஸ்டாக்குக்கு 75 பைசாவும் கொடுத்துருக்காங்க. போனஸ் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். போனஸ் டீட்டெயில்ஸ் எதுவும் இல்லை. ஸோ பேசிக்காக இந்த ஸ்டாக்கோட Q4 ரிசல்ட்டு, அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்கான சில இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் தான்.
இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் உள்ள அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி பயனுள்ள வீடியோவோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. ஹாவ் அ கிரேட் டே.